அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா வேலைகளையுமே கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாதான் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை. சில வேலைகளை ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சில வேலைகளை நம்ம எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப குயிக்காக ஈஸியாகவும் முடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள். வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா துணி மடிக்கிறது. துணி மடிக்கிறது வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க, நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். துணி மடிக்கிறதுலையுமே பார்த்திங்கன்னா கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்கெலாம் நம்ம பார்த்துருப்போம். நானுமே அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் அது எதுவுமே தேவையில்லை, அது எல்லாமே வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா துணி எப்பயுமே நம்ம வந்து களையதான் போகுது, அதை மடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறது நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் குழந்தைங்களோட சின்ன சின்ன ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக மடித்து வச்சாலும், அதாவது அயன் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து மடித்து வச்சாலுமே பார்த்திங்கன்னா டக்குனுமே களைஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ரொம்ப மடிக்காமல் ஒரு 4 மடிப்பு 5 மடிப்பு இதோடையும் முடிச்சுருங்க. இந்த மாதிரி டவுசர்லாம் இருக்குன்னா இதில் வந்து 4 மடிப்பு தான். அதுவும் இது வந்து யூனிஃபார்ம் செட்டாக இருக்குது, செட்டாக போகிற ட்ரெஸ்னா அதுக்குள்ளே சட்டையை வந்து அதுக்குள்ளேயே வச்சு மூடி வச்சிடுறது. இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து யோசித்து நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மடித்து வைக்காமல் பார்க்குறதுக்கு க்ளீனாகவும் அதே மாதிரி எடுக்கிறதுக்கு வசதியாகவும் அது மாதிரி களைஞ்சாலும் ஈஸியாக நம்ம வந்து டென்ஷன் ஆகாமல் அடுக்கி வைக்கிற மாதிரியும் நம்ம யோசிக்கணும். இதில் நான் துணி மடித்து வைக்கிற விதத்தை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் அதே சமயம் பார்க்குறதுக்கு ரொம்ப கசகசனை இல்லாமல் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஆனால் நம்ம மற்ற அயன் பண்ணுற துணி மடிக்கிற மாதிரியே மடித்து வச்சோம்னா அந்த டைமை விட இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அது மாதிரி நம்ம இப்போ டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதுலேயுமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாமே கீழே விழுகும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் அடுக்கி வச்சேன் அப்படின்னா அடுக்கி வைக்கும் போது அழகாக இருக்கும், ஆனால் அடுத்த ஒரு ட்ரெஸ்ஸை தேடுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஒன்று கிடச்சா ஒன்று கிடைக்காது, அதே மாதிரி ஒன்று எடுக்கிறோம்னா அந்த செல்ஃபே வந்து களைஞ்சிரும். அந்த அடுக்கி வைக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து அந்த க்ளீனாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இந்த டீக்ளட்டரிங் பண்ணதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு எது எங்கெங்கே இருக்குதுன்னு நல்லா க்ளீனாகவே தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து ரொம்ப க்ளீனாக நீங்கள் அடுக்கி வைக்கணும்னு இல்லை, ஒரே ஒரு விஷயம் தேவையில்லாத ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுவும் குட்டி பசங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய பத்தாத ட்ரெஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம அதிகமாக ட்ரெஸ்ஸும் குழந்தைங்களுக்கு வாங்குவோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னாலே வீட்டில் இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டீக்ளட்டரிங் பண்ணணும்னே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே ட்ரெஸ்ஸை வாங்கணும். இப்போ என் பையனுக்கு வந்து டவுசர் இல்லை, நான் வாங்க போகிறேன் அப்படின்னா வீட்டில் ஏதாவது பழைய டவுசர் அவனுக்கு பத்தாதது இருக்க மாதிரி இருக்கும். அந்த பத்தாதது இருக்குது அவனுக்கு பத்தலை அப்படின்னா தான் நான் வாங்க போவேன். அப்போ அந்த பத்தாததை வச்சுக்கிட்டு அந்த புதுசாக வாங்குறதையும் வைக்கும்போது பத்தாது, இடம் எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலுமே பத்தாது. அதனால் இருக்கிறத டீக்ளட்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நியூவாக இருக்கிற ட்ரெஸ்ஸை நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது பசங்களோட ட்ரெஸ் மட்டும் இல்லை, எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படி தான். அப்படி தான் எல்லா ஒரு திங்ஸுமே, நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக வீட்டில் வேறு பழசு வச்சுருப்போம் இல்லையா, ஒரு பொருள் அதை வந்து டீக்ளட்டரிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து வைக்கணும். அதோட இடத்துல இது வைக்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டு பொருளுமே வைக்கும் போது நம்மளுக்கு இடம் வந்து பற்றாக்குறையாக தான் இருக்கும். என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, போட்ட ட்ரெஸ்ஸே திரும்ப திரும்ப போடுற மாதிரி இருக்குது. ஒரு விசேஷத்துக்கு கிளம்புனாலும் சரி, ஒரு ஒரு டூருக்கு கிளம்புறா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ட்ரெஸ்ஸை தேடுறதுலே பாதி நேரம் குறைஞ்சிருது. அப்படின்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இது தான். இதுக்கு வந்து நிறைய ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி நிறைய நிறைய கபோர்டுமே இருக்குது. எவ்வளோ பெரிய கபோர்டு தான் வாங்கினாலுமே நம்மளுக்கு ஒரு டைமில் மேலே நம்மளுக்கு அது பத்தாமல் போயிடும். ஓரளவுக்கு மேலே அந்த அடுக்கி வச்சதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் அந்த டீக்ளட்டரிங் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே அதை மெயின்டைன் பண்ணலாம். கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேர்றது யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன சாக்ஸு. பசங்களோட சாக்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களோட சாக்ஸாக இருக்கட்டும், அது சின்னதாக இருக்குன்றனால தேர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்பயுமே சாக்ஸ் மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் நம்ம சாதாரணமாக மடிக்கிறதுக்கும் ஒரே டைம் தான் ஆகும், ஆனால் இந்த தேர்ற நேரம் வந்து குறையும். அதே மாதிரி ஒரே கலராக இருக்கும், அது வேறு வேறு சைஸாக இருக்கும், இந்த மாதிரிலாம் மாறாமல் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
சில கிளாத்தெல்லாம் எப்படி தான் மடித்து வச்சாலும் களைஞ்சி போயிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன கிளாத்து, உதாரணத்துக்கு இந்த கார்ஃப் இருக்கு இல்லையா, தலைக்கு மாட்டுற கார்ஃப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி மடித்து வச்சாலுமே எடுக்கும் போது எப்படி களைஞ்சிரும். அதனால் இதெல்லாம் மடிக்காமே நான் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு அதை மட்டும் தனியாக போட்டு வச்சுருவேன். இது சாக்ஸு, அப்புறம் கர்ச்சீஃப், இது எல்லாமே. நான் வந்து இந்த கார்போர்ட் பாக்ஸை வச்சு தான் தனித்தனியாக டவுசர் தனி, அதுக்கப்புறம் ஷர்ட் தனியாக, அப்புறம் டீஷர்ட் தனியாக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி பேஸ்கட் வந்து இன்னும் எனக்கு கிடைக்கல. கிடைச்சா வந்து பேஸ்கெட்டில் வந்து இதை அரேஞ்ச் பண்ணும்போது இன்னுமே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கார்போர்ட் பாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது காக்ரோச் வரும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வரலை, ஆனால் இதை யூஸ் பண்ணால் காக்ரோச் வரும்னு சொல்லிட்டு நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வைக்கும் போது இந்த மாதிரி இழுத்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லேடிஸுக்கு அதிகமாக இருக்கிற வேலை சமையல் வேலை. எனி டைம் கிச்சன்லே இருந்து மூணு வேலையுமே நல்லா சமைச்சு போட்டு பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, இப்படியே கிச்சன்லேயே இருக்கிறனால ஒரு நல்ல ஒய்ஃபு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சமைச்சிக்கிட்டே இருந்தால் நல்ல ஒய்ஃபு அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி சமையக்கட்டிலே மூணு வேலையும் சமைச்சு சமைச்சு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி கழுவி எக்ஸ்ட்ரா, அதாவது எப்பயுமே சமைக்கிற வேலை வந்து வீட்டுக்கு ரொம்பவே முக்கியம், ஆனால் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அளவுக்கு மீறி பண்ணும்போது நம்ம உடம்பும் கெட்டு போயிடும். எப்பயுமே நம்ம கிச்சன்லே இருந்து அதிகமாக சமைச்சு அதிகமாக வேலை செஞ்சாதான் நம்ம கரெக்டான ஹவுஸ் ஒய்ஃப், கரெக்டான அம்மா, கரெக்டான ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நம்ம குறைவான நேரத்திலேயே நம்ம கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு வந்தாலுமே நம்ம வந்து குடும்பத்துக்காக ஹெல்த்தியாகவே சமைக்கலாம். இப்போ வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி நான் சொல்ல வரல. சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கான டைம் கிடைக்கும். சின்னதாக வந்து ஒரு ஹேர் கட் பண்ணுறது, ஒரு ஃபேஸ் பேக் போடுறது, ஒரு நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிறதுக்கான டைம் வந்து இந்த மாதிரி சமையல் வேலையில் நம்ம குறைச்சிக்கும் போது நிறையாவே நம்மளுக்கான டைம் கிடைக்கும். நம்மளை நல்லாவே ஆரோக்கியமாகவும் நல்ல செல்ஃப் கேரை நிறைய நம்மளால் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபனை விடையுமே பார்த்திங்கன்னா இட்லி தோசை இது ரெண்டு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கும் மேலே ரொம்ப பிடிக்கிறது வடை பூரி. இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் அப்படின்னா பிடிக்காது, நம்மளுக்கு வந்து வேலையும் அதிகம். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் இருக்கும் இல்லையா. இப்போ எங்கள் வீட்டில் தோசை இட்லி எல்லாருக்குமே பழக்கப்பட்டதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுனால அந்த மாவாட்டுற வேலை எனக்கு கொஞ்சம் இருக்கும். மற்றபடி மாவாட்டி வச்சதுக்கு பின்னாடி இட்லி தோசை ஊற்றுறது ரொம்ப ஈஸி இல்லையா. அதுக்கப்புறம் சட்னி அடிக்கிறது தான் வேலை. அந்த சட்னியிலையுமே பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வர மாதிரி நான் வதக்கி வச்சுருவேன். தேங்காய் சட்னி ஒரு நாள், அந்த வதக்கி வச்ச சட்னியை அடுத்து மூணாவது நாள் வைக்கும் போது கொஞ்சம் நல்லா ஈக்குவல் ஆயிரும், ஒரே சட்னி சாப்பிடாத மாதிரி ஆயிரும். இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டிஷ் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டிஷ்ஷுக்கான வேலைகளை நம்ம வந்து கொஞ்சம் குறைவாக எப்படி நம்ம பார்த்து செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்து செய்யணும். அதுவும் இந்த வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சிங்கன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுக்கு பாத்திரம் அதிகமாக செய்கிறாது, அது மாதிரி அதில் நிறைய காய்கறி போட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி ரைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம காய்கறி வந்து சாப்பிடாத குழந்தைங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காய்கறி கட் பண்ணாமல் நம்ம துருவி போட்டோம்னா அது வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். அந்த அதில் காய்கறி போட்டிருக்கோம்னே குழந்தைங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் பிரியாணிலாம் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த ஃப்ளேவர், அதனால அந்த மைல்டாக காரம் இல்லாமல் வச்சு அதில் வந்து காய்கறி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரியாணி மாதிரி நம்ம செய்யலாம். இந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு எந்த மாதிரி சமைக்கணும், எவ்வளோ அளவில் சமைக்கணும், இவ்வளோ சமைச்சா போதும், எவ்வளோ நம்ம வந்து குறைவாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ஹெல்த்தியாக உங்கள் ஃபேமிலிக்கு சமைச்ச ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி உங்களையுமே நீங்கள் கேர் பண்ணிக்கிறான டைமும் கிடைக்கும். இன்னொரு சாப்பாடில் ஒரு பெரிய டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து யோசித்து செய்கிறத விட உங்களுக்காக ஒரே ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டெய்லியுமே சமையல் அறையில் சமைக்கும் போது கொஞ்சம் அலுப்பு தெரியாமல் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம். வீடு எல்லாருக்கும் எப்பயுமே க்ளீனாக இருக்கிறதுன்றது ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக நிறையவே நம்ம கஷ்டப்படுவோம். பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்தையுமே க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி முடித்த பின்னாடி என்னாகும், மறுபடியும் அழுக்காதாகும், மறுபடியும் க்ளீன் பண்ணதாக வேணும். இதுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைக்கும் ஒவ்வொரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். ரொட்டீன்றது வந்து இப்போ வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் துடைக்கிறோம், இந்தந்த கிழமை துடைக்கணும், இந்தந்த நாள் வந்து ஒட்டர் அடிக்கணும், காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே வீடை ஃபுல்லாமே கூட்டி விட்டுறணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து கூட்டுறது, துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி பாத்திரம் விளக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை விளக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டீன் இந்தந்த டைம் போட்டு இந்தந்த கிழமை போடணும்னு சொல்லிட்டு நீங்களாம் மனசுக்குள்ளேயே ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி இந்தந்த கிழமை இந்தந்த வேலை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும், ஓ இன்றைக்கி வந்து நம்ம துடைக்கணும், இன்றைக்கி வந்து கூட்டணும்னு சொல்லிட்டு மைண்டு ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருக்கனால நம்ம அந்த வேலை செய்யும் போது நம்மளுக்கு வந்து ஒரு அலுப்பு தெரியாது. வீடு எப்பயுமே பெருசாக கிளீனிங் வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து வேறு ஏதாவது வேலைகளை வச்சுக்காதீங்க. ஒரு சமையல் வேலை பெருசாக இருக்குது அல்லது வெளியில் ஷாப்பிங் வேலை போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா எல்லா வேலைகளையுமே ஒரே நாளில் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகளை, வீட்டு வேலை, கிளீனிங் வேலை அப்படின்னாலுமே மொத்தமாக ஒரே நாளில் எல்லாத்தையும் இழுத்து போட்டு கிளீன் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் பண்ணுங்க. உங்களுக்கு அதுவுமே அலுப்பு தெரியாது. இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான். நெக்ஸ்ட்டு கிளீனிங் வேலையில் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளீனிங் பண்ணுறது. இது வந்து எப்படி க்ளீன் பண்ணாலும் அழுக்காக தான் ஆகும் தெரிஞ்சு அதை வந்து க்ளீன் பண்ணுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் இருக்கிற அந்த பர்னர், அந்த பர்னரெல்லாம் க்ளீன் பண்ணணும் நம்மளுக்கு தேவையே இல்லை. அந்த பர்னரை க்ளீன் பண்ணி நம்மளுக்கு நல்ல பளபளன்னு ஆகும், அந்த வாங்கும் போது இருக்கும் இல்லையா பித்தளை கலரில் நல்லா கோல்டன் கலரில் அந்த மாதிரி ஆகும். ஆனால் ஒரு 2 நாள் கூட இருக்காது, திருப்பி இதே மாதிரி கருப்பாயிரும். அதனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, சுத்தம் தேவை, பார்க்குறதுக்கு க்ளீன் இருக்கணும், அது இருந்தால் போதும். ஓவர் கிளீனிங் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் கிளீன் பண்ணணும் தேவையில்லை அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை வந்து கிளீன் பண்ணாதீங்க. அடுப்பை வந்து நம்ம டெய்லியுமே துடைக்கணும், கிளீனாக வச்சுக்கணும். ஆனால் அந்த பர்னரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊற வச்சு இந்த சோடா உப்பு இதெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கிளீன் பண்ணாலும் திருப்பி வந்து அது வந்து ஒரே நாளில் கருப்பாக தான் ஆக போகுது. அதில் எதையுமே நம்ம வந்து எதுவும் சிந்த போகிறதில்ல. ஏதாவது ரொம்ப சிந்திருச்சு, பால் கொட்டிருச்சு அப்படின்னா மட்டும் அதை சும்மா விலைக்கு நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இது வந்து பர்னருக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸ்லேயுமே ஓவர் கிளீனிங் பண்ணாமல் ஓரளவுக்கு நம்மளுக்கு சுத்தமாக இருந்தால் போதும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பாதி கிளீனிங் வேலை மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம். வீடை வந்து நம்ம அழகாக வச்சுக்கிறதுக்காக நிறைய அலங்கார பொருள் வந்து ஃபஸ்ட்டு வாங்குவோம். இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்னு சொல்லிட்டு தனியாக அவ்வளோ இருக்குது ஆன்லைன்லேயும் சரி எந்த கடைக்கு போனாலும் வீட்டை வந்து அலங்கா வைக்கிற மாதிரி அந்த அலங்கார பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு இல்லையா. இது வந்து நம்மளுக்கு உண்மையாகவே அது சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இதனால் நம்மளுக்கு அதிகமாக வேலை தான் அதிகம் அப்படின்னா அதை வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதிகமாக காசு கொடுத்து டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்காமல் இந்த மாதிரி பிளான்ட்டில் வந்து நீங்கள் வந்து செலவு படுத்தலாம். வேலைகள் ரொம்ப கம்மி தான், அதே சமயம் இது நிறைய நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயை கொடுக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சின்ன அதில் இலை முளைக்குது, சின்ன ஒரு காய் காய்க்குதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்குறத விட இதில் வந்து நிறைய சந்தோஷம் கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டமில் சுத்தமாக வாங்கவே கூடாது அப்படின்னு இல்லை, நம்மளுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அதை பார்க்கும் போதுலாம் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து அதாவது மிரர் ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் பண்ணேன், ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இது இடத்தையும் அடிக்கலை, க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் இதை சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் அழகாகவும் நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கேருந்து அங்கே இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற திங்ஸை வந்து கையோடு எடுத்துகிட்டு போகிறது. இப்போ ஹாலிலிருந்து ரூமுக்கு போகிறோம் அப்படின்னா ரூமில் வைக்கிற திங்ஸ் ஏதாவது ஹாலில் இருந்துச்சுன்னா கையோடு கொண்டுட்டு போகிறது. இந்த மாதிரி எங்கேருந்து எங்கே போகிறோமோ அங்கேருந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து எடுத்துகிட்டு அந்த பொருளையே எடுத்துகிட்டு போகிறது. இந்த மாதிரி செய்யும் போது நம்ம வீடு வந்து அங்கே இங்கேயும் செதறி இருக்கும் இல்லையா பொருள், அந்த மாதிரி இருக்காது. இது வந்து மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒதுங்க வைக்கிற வேலையும் நம்மளுக்கு இருக்காது, வேலையும் செய்யாத மாதிரி இருக்கும், ஆனால் வீடு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு தான். வீட்டுக்கு ஏதாவது ஒரு புது பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கும்போது எப்பயுமே நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், அந்த சந்தோஷத்தில் டக்கு நம்ம வாங்கிடுவோம். ஆனால் உண்மையாலே இந்த பொருள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, வேலை வைக்குமா, செலவை வைக்குமான்னு கொஞ்சம் யோசித்து வாங்கிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு வேலை வந்து கொஞ்சம் கம்மியாகும்.
நம்ம வீட்டுக்கு வாங்குகிற காய்கறியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்தந்த சீசனுக்கு எந்த காய்கறி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கணும். இந்தந்த வாரம் இந்தந்த சமைக்க போகிறோன்னு கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்கிட்டோம்னா பாதி வேலை செலவும் கம்மியாகும். அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்.